வணக்கம், நான் இளங்கோ. டிஎஸ் மீடியாவை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் டிஎஸ் மீடியா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா டிஎஸ் மீடியால நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இல்ல, ஒரு சில பேரால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து டயலாக்ஸ் பாத்தீங்கன்னா, அவர் பேசின டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரெய்லரில் ஆக்சுவலாக வந்து ஒரு சில டைலாக் இருந்தது. ஸோ ட்ரெய்லரில் பார்த்த டைலாக்லாம் ஒரு சில டைலாக் மட்டும் இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கும். பட் ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக, ஏன்னா உன்னிச்சு பார்ப்பாங்க சில பேர், நல்லா டீப்பாக இறங்கி பார்ப்பாங்க, வெறித்தனமாக பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிப்ஸிங்கை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸிங் என்ன தான் இருந்தாலும் அது அவங்களுக்கு போய் கன்வே ஆகாது. டைலாகாக வந்து வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கன்வே ஆகும். ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக கேட்ச் பண்ணிப்பாங்க, ஒரு சில பேர் மிஸ் பண்ணிப்பாங்க. யார் என்னென்ன ரிவெஞ்ச் எடுக்கிறப்போ நம்ம ரிச்சர்ட் என்னண்ணா? ஆமாம் ஆமாம். ஐயோ, அது வேறு லெவலுங்க. அதாவது ஒரு ஆக்டர் வந்து ஹிட் ஆகணும், ஒரு ஆக்டர் வந்து ரீச் ஆகணும், ஒரு படம் ரீச் ஆகணும், வெறும் டேரக்ஷன் வெறும் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, பக்கபலமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் வந்து உட்காரணும். ஸோ ஜுபின் அண்ணா வந்து மியூசிக் வந்து ரொம்ப பக்கபலமாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ டேரக்ஷன் வைஸ் பார்க்குறப்போ ஒரு ஒரு ஆங்கிளும் சரி, கேமரா வைஸ் ஆங்கிளும் சரி, ஸோ டேரக்ஷன் அந்த டைலாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறது எதுனா பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ சாதாரணமாக மியூசிக் இல்லாமல் ஒரு சீன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு ஐப் வராது, ஒரு வராது. ஸோ மியூசிக்கை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதாரணமாக இருக்கிற சீன் கூட ஒரு பெரிய சீனாக வந்து மனசில் வந்து உட்காரும். ஸோ அண்ணன் ரிஷி அண்ணன் வந்து ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அழுகிற சீன்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. ஸோ எஸ் நிறைய வாட்டி ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், பட் ஆனால் இந்த படத்தில் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குற பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாதாரணமாக நடந்ததாக கூட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டனே வெறித்தனமாக தெரிஞ்சார், வெரி ஹாப்பி. இல்லை, நெகட்டிவ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் யோசிக்க கூட இல்லை, டக்குன்னு ஓகே சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், அதில் கூட நெகட்டிவ் தான் பண்ணியிருக்கேன், நல்லா ரீச் கிடைச்சிது. ஸோ இதுலேயே வந்து நெகட்டிவ் சொல்லும்போது ஓகே, எதுக்கு நம்ம வேணாம்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. அதாவது பஞ்சத்தில் அடிபட்டிருப்போம் இல்லையா, பஞ்சத்தில் அடிபட்டிருக்கும்போது சாப்பாடு கொடுக்குறாங்கன்றப்போ நம்ம சாப்பிட்ருவோம். அங்கே போய்ட்டு பிரியாணி தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து குஷ்கா தான் வேணும், லெமன் ரைஸ் தான் வேணும்னு நம்ம கேட்க முடியாது. கெட்டு போன சாப்பாடு தான் நம்ம விட்டுருலாம், நல்ல சாப்பாடு கொடுக்குறப்போ நம்ம எதுக்கு வேணாம்னு சொல்லுறப்போ வாங்கி சாப்பிட்ருவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் திரௌபதி எனக்கு வாய்ப்பு வந்தது. ஸோ நெகட்டிவ் வந்து எஸ் கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட குரூப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நான் பயந்தேன் அவங்களாம் எங்கள் அகேன்ஸ்டாக நமக்கு பேசிடுவாங்களோன்னு பயந்தேன். ஆனால் அவங்களே நான் கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் இன்டர்வியூஸ் தான் வந்துட்டு இருக்குன்றப்போ ரொம்ப வெரி ஹாப்பி. ப்ளீஸ் ஐட் சே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தேட்டரில் நான் வர சீன் ஃபுல்லாக பயங்கரமாக திட்டினாங்க எனக்கு. ஏன் நான் திட்டினாங்கன்றதை இவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் அந்தளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகிக்கிறேன்னு என்னால் உணர முடியுது. இவ்வளோ பெரிய அன்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது, நான் பெரிய நடிகர்களோட ரசிகர் ஷோ நான் பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் நடித்த படத்தை ஒரு காலையில் 8 மணி ஷோ பார்க்கும்போது வேறு ஃபீல், வேறு எனர்ஜி. உண்மையிலே பாராட்டுகள் தான், படத்தில் நினச்சிக்கிற ரொம்ப பாராட்டுகள். நீங்கள் ஸ்க்ரீனில் வில்லன் மாதிரி இருந்தாலும் நேரில் குழந்த மாதிரி இருக்கீங்க. நான் அதுக்கு எல்லா வில்லனுமே அப்படி தான், நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் மட்டும் இல்லை, இது வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட எல்லா வில்லனும் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக தான் இருப்போம். அது என்னமோ தெரில, அது அப்படி தான் அப்படி தான் அப்படி உருவாயிடுச்சு. நான் ரிச்சி சார் இப்படி என்ன சொன்னார், ரிச்சர்ட் ரிஷி என்னோடய நல்ல நண்பர், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக என்னோடய நண்பர். படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரி, ஆஃப் ஸ்க்ரீன் சரி, ஆன் ஸ்க்ரீன் சரி, ரெண்டு பேருமே நிறைய விஷயம் கலந்து பேசிப்போம். ஸோ படத்தில் ரொம்ப நல்லா அவரோட சீன்லாம் சீன் பை சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷ்னல் அந்த சீன் அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ நண்பருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டேரக்டர் என்னோடய நண்பர் மோகன், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக என்னோடய சினிமா பயணத்தில் அவர் அப்படியே வந்துகிட்டே இருக்கார். எனக்கு எதிர்பாராத விதமாக தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது. ஸோ அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை நான் கொடுத்துருக்கேன். நன்றி. அவர் படத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்னென்ன சொன்னார், தியேட்டரில் ஃபீல் பாரு அப்போ உனக்கு புரியும்னாரு, ஆடியன்ஸோட பாரு அப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுறன்றதை அப்புறம் சொல்லு அப்படின்னாரு. சொல்லு அப்படின்னாரா? ஓகேண்ணா. இப்போ டீசர் ரிலீஸ் ஆனோடனே நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், என்னடா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீசருக்கும் படத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா? இல்லை, அது தவறான புரிதல் தான். அதாவது டீசரை வரவேற்பாங்க எந்த அளவுக்கு, அதாவது ஒரு 90% வரவேற்பாங்க, ஒரு 10% அந்த படம் வந்து ஒரு ஜாதி படமாக அப்படி முத்திரை குத்த பார்த்தாங்க. ஆனால் படத்தில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அந்த முத்திரையோ இல்லை அந்த சாயமோ எதுவுமே கிடையாது.